பக்தி ஒளி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா குலதெய்வ வழிபாடு குலதெய்வம் யாரு குலதெய்வம் வந்து நம்மளோட குலத்தை காக்கும் தாய் இல்லையா சோ அந்த தாய் பிரசன்னமாகணும் சந்தோஷமாகணும் அப்படி வந்து வழிபாடணும் ஏன்னா அவதான் நம்மளோட கஷ்டங்களுக்கு முன்னாடி நின்று காப்பாற்றக்கூடியவ நம் நாம நம்மளோட குழந்தைகள் அவங்களோட குழந்தைகளை இவங்களெல்லாம் காப்பாற்றுறது நம்ம குலதெய்வம் தான் நம் முன்னோர் காலத்துல இருந்து இதை பண்ணிகிட்டே வரும் இல்லையா ஆண் தெய்வமா இருந்தாலும் சரி பெண் தெய்வமா இருந்தாலும் சரி குலதெய்வம் நம்ம வாசல்லையே நின்று காவலா இருக்கும் காவல் தெய்வமா இருந்து நம்மளை குலத்தை காக்கும் என்ன ஸோ அதனால தான் நம்ம என்ன பண்றோம் வீட்டில் ஒரு விசேஷம்னா முதல்ல குலதெய்வத்தில் ஒரு பத்திரிகை வைக்கணும் குலதெய்வம் கும்பிடணும் ஆன்சஸ்டர்ஸ்ன்னு சொல்கிற முன்னோர்களை கும்பிடுவோம் அதை தாண்டி குலதெய்வத்தை கும்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனால் அவங்கள நம்ம எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும் இல்லையா ஸோ அந்த குலதெய்வம் எங்கே இருக்கும் அப்படின்னா சம்டைம்ஸ் நம்ம வீட்டில் வழிபாடு குலதெய்வத்தை மறந்து இருப்பாங்க வெளியூர்ல போய் செட்டில் ஆகியிருப்பாங்க இல்லை பிஸ்னஸ் பிஸ்னஸ் இருக்காங்க அப்படின்னா அந்த வீட்டில் பாத்தீங்கன்னா அவ்வளோ பிரச்சனை இருக்கும் ஏன்னா பாதுகாப்புக்கு தாய் இருக்கணுமே ஸோ ஒரு பாதுகாப்பான தாய் நம்மளுக்கு இருக்கணும் இல்லையா அதனால நம்ம அந்த ஆக்டிவேட் பண்ணணும் அதே மாதிரி அது வந்து நம்ம படுற கஷ்டங்களை பார்த்து கண்ணீர் விட்டு அழுமா ஐயோ என் குழந்தையெல்லாம் கஷ்டப்படுதே என்ன ஞாபகம் வச்சுக்க கூடாதா சம்டைம்ஸ் இந்த கெடுதல் செய்யறவங்க என்ன பண்ணுவாங்க குலதெய்வத்தை கட்டிடுவாங்க அவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது குலதெய்வத்தை கட்டிடுவாங்கன்னா குலதெய்வத்தில் ஒரு ப்ராமிஸ் போட்டு நீ வந்து ஆஹ் உதவக்கூடாதுன்னு சொல்லியே ஒரு கட்டளை இட்டுட்டாங்கன்னா சத்தியத்துக்கு உட்பட்டதுதான் தெய்வங்கள் அப்போ அவங்களால அதை மீறி பண்ண முடியாது அதனாலதான் குலதெய்வ வழிபாடு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் யாரு நம்மளுக்கு என்ன கெடுதல் செஞ்சாலும் சரி தீங்கு நினைத்தாலும் சரி நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னா முன்னாடி வந்து நிக்கும் அந்த குலதெய்வம் ஸோ இந்த குலதெய்வத்துக்கு அட்லீஸ்ட் வா வருஷத்துல ஒரு வாட்டியாவது நம்ம வந்து குலதெய்வத்தை பார்க்க போகணும் ஸோ இந்த குலதெய்வம் வந்து எங்க இருக்கும் அப்படின்னு வந்து ஒன்று உங்க உங்க சொந்தக்காரங்களோ இல்லை முன்னோர்களோ கேட்டால் சொல்லுவாங்க இப்போ நம்ம சிட்டிக்கு மாறிட்டோம் இல்லையா சம்டைம்ஸ் நம்மளுக்கு வந்து ஊர்ல எங்கேயோ இருக்கும் அந்த குலதெய்வம் ஏதோ ஒரு கிராமத்துல ஆஹ் ஏரிக்கரை ஓரமா வச்சு குலதெய்வத்தை கும்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான குலதெய்வத்துக்கு வருஷத்துல ஒரு தடவையாவது நீங்க போகணும் அப்படி போகும்போது அந்த வருஷம் அந்த ப்ரொடெக்ஷன் இருக்கும் இல்லையா அதே மாதிரி ஒரு நல்லது விஷயம் வீட்டுல ஒரு சுபகாரியம் நடக்குது அப்படின்னா அதுக்கும் குலதெய்வத்துக்கு போய் பத்திரிகை வச்சுட்டு தான் நீங்க ஸ்டார்ட் பண்ணணும் இப்ப குலதெய்வ கோயிலுக்கு நீங்க கிளம்புறீங்க அப்படின்னா முதல்ல விக்னங்கள் அதாவது ஒரு தடைகள் இல்லாம இருக்கும் என்ன ஏன்னா அப்பதான் வந்து கெட்டதெல்லாம் வந்து தடுக்கும் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸா கார் பஞ்சர் ஆகும் நடு ரோட்ல போகும்போது ஹைவேல டப்புக்குன்னு அந்த கார் வந்து எல்லாம் விழுந்திருக்கு ஸோ அந்த மாதிரியான ஒரு தடங்கல்கள் நிறைய வரும் அப்பதான் வந்து ஒரு கெட்ட செய்தி வரும் இல்லை நம்ம போகக்கூடிய திடீர்னு உடம்பு சரியில்லாம் போகும் போகும்போது அதனால இந்த தடுங்கு தடைகள் எல்லாம் நீக்கிறதுக்கு யாரை பிடிச்சுக்கணும் விநாயகரை பிடிச்சுக்கணும் இல்லையா அப்ப நம்ம என்ன பண்றோம் விநாயகரை கும்பிட்டுட்டு அதாவது வீட்டு பக்கத்துல எல்லா இடத்துலையும் விநாயகர் இருக்காரு அந்த விநாயகரை ஒரு ஒரு சூற தேங்காவோ ஏதோ உடைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த வண்டியில் நீங்கள் எந்த வண்டியில போறீங்களோ அந்த வண்டிக்கு நாலு டயர்லேயும் நான் ஒரு ஒரு எலிமிச்ச பழம் வீதம் நாலு எலுமிச்ச பழம் வச்சுட்டு ஒரு கற்பூரத்தை சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எலுமிச்ச ப்ளஸ் மாதிரி கட் பண்ணி அதில் கற்பூரம் வச்சு அதை வந்து இந்த வண்டி சுற்றி வருவாங்க இல்லாட்டி வண்டிக்கு முன்னாடி அந்த கற்பூரத்தை ஏற்றிட்டு ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஃபார்வேர்டில் தான் போகணும் சில பேர் வந்து வீட்டில் பார்க் பண்ணிவிட்டு ரிவர்ஸ்ல தான் வருவேன் அப்படின்னா அப்போது நீங்கள் அந்த இருந்து அந்த பார்க்கிங்லருந்து வெளியில் எடுத்துட்டு ரோடுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டு அங்கே அந்த பூஜையை பண்ணி அந்த எல்லாம் வச்சு ஃபார்வேர்டில் தான் போகணும் அந்த டயருக்கு முன்னாடி நாலு எலுமிச்சப்பழம் ஒரு ஒரு எலுமிச்சப்பழம் வச்சுட்டு அதுக்கு மேலே உங்கள் வண்டியை ஏற்றணும் ஃபார்வேர்டில் போற மாதிரி ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து ஆட்கள் எல்லாம் உட்கார வச்சுக்கலாம் நீங்க ஏதாவது சொல்ற ஒரு மந்திரம் இருந்தாலோ குரு மந்திரம் இருந்தாலோ இல்லை உபாசனை செய்யக்கூடிய தெய்வத்தின் மந்திரம் இருந்தாலோ அதை சொல்லலாம் ஏன்னா தொட துவக்கம் நல்லா இருக்கணும் இல்லையா சோ நல்லா பாசிட்டிவா பேசிட்டு தொடங்குங்க சப்போஸ் ஒரு ராகு காலம் அந்த டைம்ல வந்துருச்சுதான் ஒன்று ராகு காலத்துக்கு முன்னாடி தொடங்குங்க அட்லீஸ்ட் வண்டியாவது ஸ்டார்ட் பண்ணி முன்னாடி போயிடணும் அதுக்கப்புறம் ஒரு நாலு பேர் வந்து ஏறிக்குனா கூட ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த துவக்கம் டக்குன்னு இருக்கணும் ஸோ அதனால ஏறி வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சப்போசிங்லி பஞ்சபக்ஷி நீங்கள் பார்க்குற ஆளா இருந்தால் யார் அரசு பட்சியோ அவங்க முன்னாடி உட்காந்துக்கலாம் அந்த டைம்ல யாரும் உட்காந்துருக்காங்களோ இதை பத்தி ஒன்றும் தெரியாதுங்க அப்படின்னு சொல்றவங்க நார்மலாக வண்டியா ஸ்டார்ட் பண்ணிட்டு போங்க நீங்கள் சப்போஸ் கு பொங்கல் வைக்கிற ஐடியா இருந்ததுன்னா இங்கிருந்தே நீங்க வந்து அந்த குச்சி சுள்ளி எல்லாம் சொல்றாங்க இல்லையா விரட்டி இதெல்லாம் எடுத்துக்கோங்க உங்க வீட்டுல இருந்து அரிசி எடுத்துக்கோங்க ஆஹ் அதுக்கான பருப்பு நெய் இதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்க உங்க குலதெய்வத்தை நோக்கி அப்பா நான் உன்னை பார்க்க வரேன் எனக்கு எந்த தடையும் இல்லாம நல்லபடியா உன் தரிசனம் கொடுக்கணும் எனக்கு துணையா நீ அந்த அங்க போறதுக்கே அவனாலும் அருளால் அவன் தாள் வணங்கிங்கிற இந்த சொல்லுக்கு ஏற்ப அங்க போறதுக்கே அவரோட அருள் இருக்கணும் இல்லையா ஸோ அவங்க கிட்ட வேண்டிட்டு நம்ம போகலாம் போயிட்டு ஆஹ் எலுமிச்சப்பழ மாலை போட வே போடக்கூடிய தெய்வமா இருந்தா நீங்களே அதை கோக்கலாமே ஒரு ஒரு தடவையும் கோக்கும்போது அதுல குத்திக்கு இது பண்ணும்போது ஒரு ஒரு தடையை உடைச்சு போற மாதிரி ஒரு அர்த்தம் இருக்கும் இல்லையா ஸோ அந்த எலுமிச்ச பழத்தை நீங்க எடுத்துட்டு போனீங்கன்னா அங்கேயே உட்காந்து கோருங்க என்ன அந்த மாலையா போடுங்க அந்த அம்பாளுக்கோ அந்த ஆஹ் சுவாமிக்கோ நீங்க போடுங்க நம்ம கையாலே சேர்ந்த விசேஷம் இல்லையா சோ அந்த மாதிரி செய்யுங்க பூக்கட்டை தெரிஞ்சவங்க பூக்கட்டுங்க பெண் தெய்வமா இருந்தா புடவை எடுத்துட்டு போல ரொம்ப காஸ்ட்லி புடவை எல்லாம் வேண்டாம் இரநூறு முந்நூறு ரூபாயில உங்களால முடிஞ்ச நம்ம பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி அந்த புடவை எடுத்துட்டு போகலாம் புடவை என்ன நிறத்துல இருக்கணும்னா கண்டிப்பா வெள்ளையோ இல்ல கருப்போ இருக்க கூடாது சப்போஸ் நான் வந்து வெண்பட்டு தான் போடுவேன் என் குல தெய்வத்துக்கு எனக்கு வெண்பட்டுனா பிடிக்கும்னு சொல்றவங்க என்ன பண்ணலாம்னா வெண் வெண்பட்டுல பார்டர் நல்ல பிரைட் பார்டராவோ ரெட்டோ மெரூனோ கிரீனோ அந்த மாதிரி ஒரு நல்ல கலர் பார்டராகவும் எடுத்துன்னு போய் கொடுக்கலாம் ஏன்னா சில டைம்ல படிப்புக்காக சரஸ்வதிக்கு சாத்திர அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக சொல்றேன் பட் வெள்ளையும் கருப்பும் தவிர்த்து இருக்கிறது ரொம்ப நல்லது அம்பாள் பெண் தெய்வமா இருந்தா உக்ரதெய்வமா இருந்தா சிகப்பு கலர் கொடுக்கலாம் இல்ல பச்சை அந்த மாதிரி பச்சை புடவை வாங்கிட்டு போகலாம் மஞ்சள் புடவை ரொம்ப விசேஷமானது மஞ்சள் புடவையை வாங்கிட்டு போகலாம் கண்டிப்பாக கண்டிப்பா வந்து பிளவுஸோ ச பிளவுஸ் வந்து சாரியோட அட்டாச்சா வருது ஒண்ணு நீங்க வீட்டில் கட் பண்ணி பிளவுஸ தனியா வைங்க அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் ஒரு துண்டாத இன்னொரு தனியா உறவிக்க துணி வாங்கி வச்சிருங்க இல்லாட்டி ஒரு தவளாவது ஒரு துண்டாவது வந்து வச்சுதான் கொடுக்கணும் அப்ப பிளவுஸ் அட்டாச் சொல்லிட்டு வெறும் புடவையே கொடுக்க கூடாது வீட்டுல வந்தவங்களுக்கும் சரி ஒரு ட ஒரு கர்ச்சிவாவது மடிச்சு அதோட துணியா பிளவுஸா வச்சு கொடுக்கணும் அதுதான் சம்பிரதாயம் இல்லாட்டி அந்த புடவைய வந்து நீங்க கட் பண்ணி பிளவுஸை கொடுங்க ஸோ அந்த மாதிரி வச்சு அதோட பெண் தெய்வம் நல்ல மங்களகரமா மங்கள திரவியங்கள்னு சொல்லக்கூடிய உங்க அதோட கருகுமணி அப்புறம் மஞ்சள் குங்குமம் வெற்றில பாக்கு அதுக்கப்புறம் வளையல் உங்களுக்கு வளையல் இஷ்டமா இருந்த வளையல் இதெல்லாம் வச்சு நீங்க வந்து அந்த அம்பாளுக்கு சமர்ப்பணம் செய்யலாம் பழம் எல்லாம் வாங்கிட்டு போனோம்னா நீங்க அதுவும் வாங்கிட்டு போகலாம் மாலைகள் வாங்கிட்டு போலாம் சோ இப்போ சில பேருக்கு வந்து ஆண் தெய்வங்கள் கருப்பசாமி ஐயனாரப்பன் மதுரை வீரன் இப்படி எல்லாம் வந்து குலதெய்வம் இருக்கு இல்லையா அப்போ அவங்க ரொம்ப உக்ரகமா காவல் தெய்வம் இல்லையா காவல் காக்குறவங்க அப்போ உக்ரமா இருப்பாங்க இருப்பாங்க தான் ஆனா அன்புக்கு அவங்க எப்பவுமே கட்டுப்பட்டு இருப்பாங்க இப்போ நம்மளே வந்து சாதாரணமா கோவம் வரும்போது நம்ம கண்ணெல்லாம் விரிச்சு பெருசா பார்த்து ஏன் இப்படி பண்ண அப்படிலாம் கோவமா கேக்குறோம் இல்லையா அந்த மாதிரி கோவம் இருந்தாதான் கெட்டதை அழிக்க முடியும் அப்போ அந்த கோபத்தோடு அந்த ஃபோர்ஸோடு அடிச்சாதான் அந்த கெட்டது விலகுங்கிறதுனால அவங்க அப்படி கோபமா இருப்பாங்க அதனாலதான் அப்படியே ஒரு அவங்களோட டிஸ்கிரிப்ஷனை நல்லா கண்ணெல்லாம் பெருசாக்கி நாக்கெல்லாம் பெருசாக்கி இப்போ பத்து கை இருக்கிற மாதிரி அப்படிலாம் வந்து காமிப்பாங்களே தவிர பட் அன்புக்கு எல்லா தெய்வங்களுமே கூப்பிட்ட குரலுக்கு வரும் யாரெல்லாம் தூய்மையோட தூய்மையான மனதோட அன்போடு கூப்பிடுறீங்களோ நம்ம நினைச்ச மாத்திரத்தில் அந்த தெய்வம் வந்து நிற்கும் அப்படி அப்படி ஆண் தெய்வம் இருக்கும்போது சில இதுல வந்து பலி கொடுப்பாங்க ஆடு கோழி அந்த மாதிரி எனக்கு பர்சனலா அந்த பலிங்கிறது வந்து ஒரு உயிரை குடிச்சு அந்த பண்ணுமா அப்படின்னு எனக்கு அதுல உடன்பாடு இல்லாததுனால இப்ப கோழி பலி கொடுக்கணும்னா அதுக்கு ஈக்குவலண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா லெமன் லெமன் பலி கொடுக்கலாம் லெமன் அறுத்து போடலாம் அப்படி இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடு கொடுக்கறவங்க இந்த ஆட்டு துமுட்டிக்காய்னு சொல்லுவாங்க இல்ல பேய் துமுட்டிக்காய்னு சொல்லுவாங்க இந்த தர்பூசணி மாதிரி குட்டியா இருக்கும் அதுல வரி வரியா இருக்கும் அதை கட் பண்ணி போடலாம் ஆஹ் இப்ப பூசணி அந்த கூஸ் பாண்டவங்கிற விஷயம் வந்து அப்படி கொடுக்க மாட்டாங்க சோ அதனால இது ரெண்டு மட்டும் வந்து நீங்க சைவமா இருக்கணும் இது பண்ணீங்கன்னா இதை ஆப் பண்ணலாம் இல்ல எங்க பரம்பரையில ஆடு பலிதான் கொடுக்கணும்னா அது உங்க இஷ்டம் அதுக்கு நாம ஒன்றும் சொல்ல முடியாது பட் அவங்க அப்போ ஆண் தெய்வத்துக்கு என்ன எடுத்துட்டு போகலான்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேஷ்டி துண்டு அதுல கரை வச்ச மாதிரி ஆனா பிளெயினா எடுத்துட்டு போடக்கூடாது இல்லையா அதனால ஒரு நல்ல கரை வச்ச மாதிரி பட்டு கொடுக்கணுமா கொடுங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை இல்லை என்னால் அஃபோர்ட் பண்ண முடியாது நான் காட்டன் கொடுக்குறேன்னா கொடுங்க நல்ல கரை வச்ச மாதிரி வாங்குங்க அதுக்கு பர்டிகுலர் கலருன்னு பார்த்தீங்கன்னா ஆஹ் ஜென்ரலா வேஷ்டினாலே ஒயிட்ல வரும் பட் அதை தாண்டி நீங்க வேற கலர்ல கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கலர் கலராக வருது இப்போதான் வேஷ்டி ப்ளூ எல்லோ ஆரஞ்சுன்னு பாக்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு ஸோ உங்க இஷ்டம் நீங்க எது வேணா கொடுத்துக்கலாம் ஆனால் க கருப்பு கருப்பசாமி தானே கருப்பு அப்படின்னு சொல்றாங்க எனக்கு பர்சனலா அதுல உடன்பாடு இல்லை பட் கருப்பசாமிக்கு கருப்பு கொடுக்கலாம்னு சொல்றாங்க போட்டுக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை பட் கலர் தான் வாங்கி கொடுத்துடுவேன் எப்போ பார்த்தாலும் கருப்பே கொடுத்து அவரையும் அடிக்க கூடாது இல்லையா ஸோ அதனால நீங்க கலர் கொடுக்கலாம் கொடுத்து பாருங்க ஒன்னும் தப்பில்லை ஸோ முனீஸ்வரன் அந்த மாதிரிலாம் ஒரு துண்டு வேஷ்டி வச்சு கொடுக்கலாம் ஆஹ் சில முனீஸ்வரனுக்கு லெமன் போட மாட்டாங்க சில முனீஸ்வரனுக்கு போடுவாங்க அது அவங்க குலத்தின் வழக்கப்படி சில முனீஸ்வரனுக்கு வந்து பொங்கல் வைப்பாங்க முனீஸ்வரம்னா இருந்தாலும் கூட பொங்கல் வைப்பாங்க இந்த பலி கொடுக்க மாட்டாங்க அப்போ அந்த மாதிரி பால் முனீஸ்வரன் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த வந்து பால் முனீஸ்வரனும் அப்படின்னா பால் பொங்கல் பொங்க வச்சு கொடுப்பாங்க ஸோ இங்கேருந்து போகிறதுக்கு முன்னாடியே நீங்க வாங்கக்கூடிய விஷயங்கள் என்ன இருக்குன்னா பூ பழம் இதெல்லாம் வாங்கிட்டு அதோட சேர்த்து ஒரு அகல் விளக்கும் இழுப்பை எண்ணெயும் வாங்கிக்கோங்க திரி பாக்ஸ் இதை எடுத்துட்டு போங்க இழுப்பை எண்ணெய் வந்து ரொம்ப ரொம்ப உகந்தது குலதெய்வ வழிபாட்டுக்கு ஸோ இழுப்பை எண்ணெய் வாங்கிக்கோங்க அங்க குலதெய்வத்துக்கு விட்ட போயிட்டு குடும்பமா போறது ரொம்ப விசேஷம் உங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உங்க அப்பா அம்மா குழந்தைகள் பேரன் பேத்தி இவங்களெல்லாம் கூட்டிட்டு ஒரு குடும்பமா போங்க குலம அப்பா என் குலத்தை வம்சத்தை கூட்டிட்டு வந்திருக்கேன் என்னைக்குமே என்னை விட்டு அகலாம இருக்கணும் அப்படிங்கிற வேண்டுதல் கண்டிப்பா இருக்கணும் எந்த கட்டிலையும் நீ விழக்கூடாது இதுதான் உங்க வேண்டுதலா இருக்கணும் என்ன 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 வேண்டனோ என் கட்டிலையும் விழக்கூடாது ஏன்னா அவங்களதான் கட்டுவாங்க கெடுதல் என்னை விட்டு அகல கூடாது என் பரம்பரையை விட்டு நீ அகல கூடாது என்றைக்குமே என் சந்ததியர்களுக்கு நீங்கள் துணையா இருக்கணும் அப்படின்னு ஒரு வரத்தை வாங்கணும் அந்த மாதிரி ஒரு வேண்டுதல் வைக்கணும் வச்சுட்டு நீங்க கொண்டு போன விஷயங்கள் எல்லாம் கொடுத்துட்டு சப்போஸ் ம பழம் மடியில வச்சு வாங்கிட்டா வாங்கிக்கோங்க வீட்டுக்கு இடத்துல வந்து கட்டிக்கலாம் இல்ல அந்த அபிஷேக தண்ணீர் அபிஷேகம் அபிஷேக தண்ணீரை வந்துருங்க பிடிச்சிட்டு வந்துட்டு உடல் உபாதைகள் இருக்கிறவங்க என்ன பண்ணணும் குலதெய்வம் நமக்குள்ளேயே வந்து காப்பாற்றணும் வந்து குலதெய்வத்தை உங்ககிட்ட இறக்குறேன்னு சொல்லிட்டு இந்த ஆஹ் இதுவா இறக்குவாங்க பம்பை உருமி அடிச்சு அந்த அக அலகு குத்தி அந்த மாதிரி எல்லாம் இறக்குவாங்க இல்லையா அது அந்த மாதிரி பண்ணாம ரொம்ப சாத்விகமா ஸ்மூதா ஒரு வழி இருக்கு என்னன்னா அந்த குல தெய்வத்துக்கு யாருக்கா வீட்டுல உடம்பு சரியில்லைன்னா அந்த உருவங்கள் இருக்கும் ஆண் பெண் உருவம் நீங்க ஆணா இருந்தா ஆண் உருவம் வாங்கிக்கோங்க பெண்ணா இருந்து பெண் உருவம் வாங்கிக்கோங்க ஒரு ஏழு நாட்களுக்கு அந்த விரதம் இருக்கணும் ஒரு ஏழு நாட்களுக்கு அந்த விரதம் இருக்கு இருக்கலாம் நீங்க அப்ப என்ன பண்ணணும்னா இந்த உருவங்கள் ஏழு உருவங்களா வாங்கிக்கணும் ஏழு எலிமிச்ச பழம் ஏழு செட்டு வெத்தலை பாக்கு இதையும் வாங்கிட்டு உங்களால முடிஞ்ச காணிக்கை அஞ்சு ரூபாவோ பத்து ரூபாவோ இல்லை நூறு ரூபாவோ நூற்றி ஒரு ரூபாவோ எப்படியோ ஒன்று உங்களால் முடிஞ்ச காணிக்க ஏழு எடுத்துக்கணும் அப்போது நூறுரூபான்னா நூற்றி ஒரு ரூபா நூற்றி ஒரு ரூபான்னு ஏழு செட் எடுத்துக்கணும் அப்படி எடுத்துட்டு ஏன்னா இது வந்து ஒரு ஒரு நாளும் நம்ம போய் பண்ண முடியாதுங்கிறதுனால ஒரே நாளில் போய் பண்ணுறோம் அப்போ குலதெய்வத்துக்கு அபிஷேகம் கொடுத்து அந்த தண்ணியை பிடிச்சி வச்சுக்கணும் அது சந்தே சந்தன அபிஷேகமாக அந்த பிடிச்சி வச்சுக்கணும் அவங்க மேலே ஏதாவது சாற்றி இருந்த முன்னாடி அந்த அபிஷேகத்துக்கு முன்னாடி ஒரு குங்குமம் பொட்டெல்லாம் எல்லாம் அதெல்லாம் கேட்டு வாங்கிக்கோங்க மஞ்சளோ ஏதோ ஒன்று அதெல்லாம் வாங்கி தனியாக அதை வச்சுக்கிட்டு உருவத்தை நீங்களாக பாவிச்சு அப்போ என்ன பண்ணணும் உங்களோட தேடையில் வச்சு அப்பா இதை என்ன நான் என்னையா என்ன நான் வந்து உன் உன் திருவடியில் சரணடைகிறது சொல்லிட்டு ஏழு உருவத்தையும் ஒன் ஆஃப்டர் த அதர் அப்படியே ஒன்றுக்கு பின்ன ஒன்று அப்படியே வச்சு ப்ரே பண்ணி இதை என்ன பண்ணுங்க இதை அம்பாள் அந்த சுவாமி கிட்ட வச்சுருங்க திருவடியில் வச்சிருங்கன்னா அந்த கிட்டேயோ இல்லை அந்த அர்ச்சகர்கிட்டையோ சொல்லுங்கள் அந்த ஏழும் கொண்டு போய் அவர் வச்சிருவார் வச்சதுக்கப்புறம் பூஜை புனஸ்காரம் எல்லாம் ஆகட்டும் நீங்கள் வச்ச கொண்டு போன படையலோ பொங்கலோ வச்சுட்டு நல்லா ஆசிர்வாதம் பண்ணிட்டு இந்த மாதிரி வேண்டிட்டு என்ன பண்ணுங்க அந்த ஏழு செட்டையும் வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டு அந்த உருவம் இருக்கு இல்லையா அதை அந்த உண்டியிலேயே போட்டுடணும் போட்டுட்டு நீங்கள் அந்த வெத்தலை பார்க்க அந்த அபிஷேக தண்ணீர் இந்த சந்தனம் பொட்டு குங்கும பொட்டு எல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வரணும் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் எடுத்துட்டு இந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பும் போது நீங்கள் கொண்டு போன அகல் அதில் இழுப்பை எண்ணெய் திரி போட்டு நீ கண்டிப்பாக எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு வேண்டி எங்களை காக்கணும் வேண்டி அந்த இழுப்பை எண்ணெய் அந்த கடவுளை நோக்கி ஏற்றிட்டு என்னையோட சேர்த்து ஏற்றிட்டு எங்கேயுமே வண்டி நிறுத்தக்கூடாது நேராக வீட்டுக்கு வரணும் வீட்டுக்கு வந்தீங்கன்னா வீட்டுக்கு வந்த உடனே வீட் பூஜை ரூமுக்குள்ளே நேராக போயிட்டு நீங்கள் இந்த இருந்து வாங்கின அந்த அபிஷேக தண்ணீர் மஞ்சள் குங்குமம் சுவாமி கிட்ட வச்சுட்டு என்ன பண்ணணும்னா அங்கே ஒரு இழுப்பை எண்ணெய் விளக்கு ஏற்றணும் ஏன்னா அங்கேயும் நம்ம வரத்துக்கு முன்னாடியே குலதெய்வம் வீட்டுக்கு வந்திருக்கோம் நம்ம வரத்துக்கு முன்னாடியே வந்திருக்கோம் வெயிட் பண்ணோம் நம்ம எப்போ கூப்பிடுவோம்னு சொல்லிட்டு அப்போது என்ன பண்ணுங்க உலுப்பை எண்ணெய் விளக்கை ஏற்றிட்டு வெளியில வந்து வெளியில தான் காத்துட்டு இருக்கோம் குலதெய்வம் அப்போ வெளியில வந்துட்டு ஆறு மணி ஆனாலும் சரி பத்து மணி ஆனாலும் சரி அந்த அந்த கற்பூரத்தை காமிச்சு அடிச்சு வாசல்ல இருந்து அழைச்சிட்டு வரணும் அந்த குலதெய்வத்தை சப்போசிங்லி உங்க குலதெய்வம் உக்ரமான தெய்வம் வீட்டுக்குள்ள வரக்கூடாது நல்லா அப்படி கோமா இருந்த தெய்வம் அப்படின்னா வீட்டுல நீங்க நான்வெஜ் சமைக்கிற ஆளா இருந்தா நான்வெஜ் சமைக்க சமைக்க உக்ரகம் ஏறும் அதனால என்ன பண்ணுங்கன்னா முன்னாடி நாளே ஒரு முன்னாடி நாளோ ரெண்டு நாள் முன்னாடியோ ஒரு வெள்ளிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை பூச நட்சத்திரம் வரும் கிழமை வியாழக்கிழமை பூச நட்சத்திர கிழமை அந்த மாதிரி ஒரு நல்ல நாளாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்க ஒரு கருங்காலி கட்டை சின்ன பீஸ் இருந்தா போதும் அது கடையில் கேட்டால் கொடுப்பாங்க நாட்டு மருந்து கடையில் கேளுங்க கருங்காலி கட்டைன்னு அந்த கட்டையை வாங்கிட்டு அதை ஒரு 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 அஞ்சு நிமிஷம் பாலில் அப்படி நினச்சி வைக்கணும் பன்னீரில் நினச்சி வைக்கணும் லெமன் ஜூஸில் நினச்சி வைக்கணும் அதுக்கப்புறம் நார்மல் தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிட்டு அதுக்கு ஒரு குங்குமம் போட்டு காலையில் பிரம்ம முகூர்த்தம் அன்னைக்கு அப்போது டைம்ல எழுந்து நம்ம குளிச்சு சுத்த பத்தமாக குலதெய்வத்துக்கு உங்களுக்கு மந்திரம் தெரிஞ்சால் மந்திரம் சொல்லுங்க அப்போ இந்த கருங்காலியை நம்ம ந தேடையில அதாவது இந்த நடு இதை பொட்டு வைக்கிறோம் இல்லையா அந்த ஐயில வச்சுட்டு உங்கள் குலதெர்த் பேரை மூணு தடவை உச்சரிங்க தயவு செஞ்சு இந்த கட் இந்த கருங்காலி கட்டையில் நீங்கள் வந்து இறங்கி எங்கள் குடும்பத்தை காப்பாற்றணும் காப்பாற்றணும்னு மூணு தடவை உச்சரிச்சுட்டு இந்த க கட்டைக்கு ஒரு தீப தூப ஆராதனை வேணும்னா வேணும்னா ஒரு படையில் இதானு போட்டுக்கலாம் போல் வச்சுக்கலாம் அடையல் பெருசாக போடணும்னு அவசியம் இல்லை அவள் போரி கடலையே போகிறோம் வாழைகளையை விரிச்சு அது பண்ணிக்கலாம் இதெல்லாம் பண்ணி நீங்கள் வீட்டில் ரெடியா குலதெய்வம் வச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே இந்த குலதெய்வத்தை அழைச்சிட்டு வந்து பூஜை அறையில இலுப்பா எண்ணெயை வச்சு அகல் விளக்கை ஏற்றிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் கொண்டு வந்தீங்கல்ல அபிஷேக தண்ணீர் அதை வந்து ஃபுல்லாக தலைக்கு மேலேருந்து ஃபுல்லாக கொட்டிக்கணும் அந்த வாசமோட அந்த பிளஸ்ஸிங்கோட போய் நீங்கள் அந்த பூஜை ரூமில் அமர்ந்து ஒரு ஆஃப் அன் அவர் மந்திரம் கிந்திரம் எதுவும் வேண்டாம் அந்த குலதெய்வத்தை மட்டும் நினச்சி என்ன வாப்பா என்ன என்னை வந்து காப்பாற்று நீ வரணும் அப்படின்னு வேண்டுதல் வைக்கணும் அப்படியே மனசார உள்ள மாற நான் உன் குழந்ததனை மனசார கேட்குறேன் வா அப்படின்னு வேண்டணும் ஆஃப் அன் அவர் மந்திரம்னு எதுவுமே தேவையில்லை இந்த விளக்கை ஏற்றிட்டு கண்ணை மூடுங்க ஆஃப் அன் அவர் கும்பிட்டா போதும் அப்பவே ஒரு ரெண்டாவது நாளோ மூணாவது நாளோ உங்களுக்கு ஒரு சில்லுன்னு ஒரு காற்று வர மாதிரியோ இல்லை சந்தன வாசனை வர்ற மாதிரியோ ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங் இருக்கும் ஒரு வாசம் வரும் அந்த வாசம் வந்தாலே கண்டுபிடிச்சிட்டுலாம் உங்களது வந்து அந்த இடத்துக்கு வந்துருச்சுன்னு சோ அந்த கண்டிப்பா ஹண்ட்ரட் பர்சன்ட் நீங்க மனசார செய்யுங்க இது நான் செஞ்சிருக்கேன் எனக்கு சுற்றியுள்ளவங்க செஞ்சிருக்காங்க எல்லாருமே உணர்ந்துருக்காங்க தெய்வம் நம்மளுக்கு உணர்த்தும் நான் வந்துட்டேன் வீட்டுக்கு அப்படின்னு சந்தன வாசனையோ மல்லி வாசனையோ ஏதான் ஒரு வாசனை திரவியம் விபூதி வாசனை இது எல்லாம் வரும் உடனே நீங்க கண்டுபிடி உடனே அப்பா வாசனை வந்துச்சு கண்ணு அப்படி இல்லை அந்த அந்த ஐடியாலாம் வேணா இன்னையோட நிறுத்திக்கலாம் அதான் வந்துருச்சே அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்களை ஏமாத்தலாம் தெய்வத்தை ஏமாத்த முடியுமா ஏழு நாள்னா ஏழு நாளும் இருக்கணும் அந்த குலதெய்வம் எதுக்கு விரதம் இருக்காங்க குலதெய்வத்துக்கோ இல்லை தெய்வங்களுக்கும் நான் நீ வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன் நான் உனக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன் இப்போ சப்போஸ் நீங்கள் வந்து வீட்டில் போகிறதுக்கு லேட் ஆகிடுச்சு உங்கள் மனைவியோ உங்கள் கணவரோ சாப்பிடாம இல்லைம்மா நீ வந்துட்டோம் உன்னோடு சேர்ந்து சாப்பிட்லான்னு இருந்தானே உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் நம்மளுக்காக ஒரு உயிர் வெயிட் பண்ணுது நம்மளுக்காக ஒரு ஜீவன் இருக்குது எனக்காக அவர் இருக்கா அப்படின்னு ஒரு தைரியம் உங்கள் ஒரு ஒரு கான்ஃபிடென்ஸ் ஒரு லவ் அப்பா அந்த அந்த அன்பை அப்படித்தான காப்பாற்ற முடியும் நீங்க வீட்டுக்கு வரத்துக்கு லேட் ஆகுது ஒரு மணி ஆகுது இல்ல ரெண்டு மணி ஆகுது ராத்திரி அது வரைக்கும் சில மனைவிகள் வந்து தூங்க மாட்டாங்க இல்லைங்க உங்களை பார்த்துட்டு இது பண்ணலான்னு முடிச்சுட்டு இருப்பாங்க அது வரைக்கும் சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி நிறைய கப்புல்ஸ் இருக்காங்க இன்னைக்கும் இருக்காங்க ஸோ அவங்க அதெல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும்ல அவளுக்காக நான் வீட்டுக்கு போனோன்னு சொல்லிட்டு எங்க இருந்தாலும் ட்ராவல் பண்ணி ஹஸ்பண்ட் வர்ற ஹஸ்பண்டும் இருக்காங்க ஒருத்தங்க சொன்னாங்க இப்போ ரீசென்ட்டா அந்த ஹஸ்பண்ட் வந்து இத்தனை வருஷம் ஆச்சு எங்களுக்கு கல்யாணம் ஆகி ஃபிஃப்டி செவன் சிக்ஸ்டி இயர்ஸ் ஆச்சு ஒரு நாளும் நான் என் மனைவியை விட்டு ஒரு நாள் கூட தங்கினது கிடையாது வெளியில் என் நேரம் ஆனாலும் வந்துடுவோம் அவளும் எனக்காக வெயிட் பண்ணுவான்னு அந்த வயசான அவரை பார்த்தோடனே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மாதிரி ரேராக பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அப்படியும் அன்போடு பாசத்தோடு இருக்கும்போது நம்மளுக்கும் வீட்டுக்கு போகணுன்னு ஒரு ஆசை இருக்கும் அதே மாதிரி நம்ம விரதங்கள் எதுக்கு இருக்கிறோன்னா நம்ம பட்டினியாக பார்த்து கடவுள் சந்தோஷப்படலை நான் உனக்காக இந்த விரதத்தை எடுத்துக்கிறேன் நீ எனக்கு வரணும் அப்படின்னு ஒரு பாசத்தினால் ஒரு அன்பினால் நம்ம எடுத்துக்கிறது தான் அந்த விரதம் ஸோ அதனால ப்ளஸ் அது நம்ம பாடிக்கும் நல்லது இல்லையா டாக் டாக்ஸிக் திங்ஸ் எல்லாம் வெளியேற்றுறதுக்கு ஸோ அதனால நம்ம அன்போடு ஆஃப் அன் ஹவர் மந்திரம் எதுவும் தேவை கிடையாது மனசார அன்போடு கூப்பிட்டால் நூறு பர்சன்ட் அவங்க வந்தே தீருவாங்க வருவாங்க வரது வர்றதுக்கான அறிகுறியும் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியில காமிச்சு கொடுத்துருவாங்க அதெல்லாம் அவங்க சூப்பரா பண்ணுவாங்க காமிச்சு கொடுப்பாங்க திடீர்னு ஒரு லைட் வரும் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றேன் நான் ஹாஃப் அன் ஹவர் உட்காந்துருக்கும் போது ஹாஃப் அன் ஹவர் ஆயிடுச்சு நீ எழுந்துக்கோன்னு சொன்ன குலதெய்வம் இருக்கு எங்க ஹஸ்பண்ட சொன்னா ஹாஃப் அன் அவர்ல வந்து நீ என்னை எழுப்பல பிகாஸ் நம்ம அப்படியே மெடிடேஷன்ல இருக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு போ நான் கரெக்டா அந்த டைம் ஸ்டார்ட் பண்ண போறேன் நீ ஹாஃப் அன் அவர்ல வந்து எழுப்பணும் ஹாஃப் அன் அவர் ஆயிடுச்சு எழுந்துக்கோன்னு வந்து சொன்னவங்களும் இருக்காங்க ஸோ பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸும் பண்ணியிருக்கேன் இது வந்து சும்மா ஏதோ படுத்து இது சொல்லலை எல்லாமே செஞ்ச ட்ரைட் அண்ட் டெஸ்டட் எங்கள் சித்திக்கும் சொல்லியிருக்கேன் அவங்களும் பண்ணியிருக்காங்க இன்னொருத்தவங்களுக்கும் சொல்லியிருக்கேன் அவங்க என்ன சொன்னாங்க திடீர்னு சந்தன வாசனை வந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த குலதெய்வம் அறிகுறி குங்குமம் இல்லாட்டி ஃப்ளாஷ் ஆஃப் சில டைமில் ஃபே ஃபேஸே வருவாங்க அப்படி ஒரு ஒரு ஜுப்புன்னு அப்படி 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 ஃபிளாஷ் போகும் சலங்க சத்தம் கேட்கும் சோ அதெல்லாமே அந்த இந்த பாலா திரிபுர சுந்தரெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க அம்மா எல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா நீ மந்திரம் சொல்லும் போது பின்னாடியே வந்து ஒரு குழந்தையும் மந்திரம் சொல்லுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு அப்படியே என்னம்மா எனக்கு கேக்கலன்னா வீட்டுல இருந்து அவங்க எல்லாரும் கேட்டிருக்காங்க கரெக்டா அடிச்சு பிடிச்சுன்னு எல்லாரும் வரும்போது அந்த மந்திரம் நானும் மந்திரத்தை சொல்ல நிறுத்திட்டேன் அது வரைக்கும் அவங்கள வரவும் விடலை சோ அந்த கடவுள் அறிகுறியா காமிச்சு கொடுத்துரும் ஏதோ ஒரு வகையில நமக்கு வந்து காமிச்சு கொடுக்கும் நான் டேங்கிறது மந்திரம் ஜபம் உபாசனை நான் எடுத்திருந்தாலும் அவங்களுக்கு அந்த அறிகுறியை காட்டி அது எனக்கு சொல்லியிருக்கு இல்லையா சோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு கண்டிப்பா காட்டும் இந்த குலதெய்வ வழிபாடு நம்ம குடும்பத்தை நம்ம குலத்தை காக்கும் வழிபாடு நம்ம சந்ததியர்களை காக்கும் வழிபாடு வாழை வாழையா நம்ம முன்னோர்களும் செஞ்சிருக்காங்க நாமும் செய்யணும் நான் வந்து இப்போ மாடர்ன் ஆகிட்டேன் இதெல்லாம் பத்தாம் பசிலித்தனம் இதெல்லாம் சொல்லவே கூடாது வெளியூர்ல இருந்தாலும் எப்ப நீங்க வரீங்களோ வந்துட்டு குலதெய்வத்தை வழிபாட்டு பண்ணிக்கிட்டு நாங்க சொன்னோம் இல்லையா கருங்காலி அதையும் செஞ்சு வீட்டுல வைக்கலாம் கருங்காலில உக்ரமான குலதெய்வம் இருந்தாலும் கருங்காலியில இறங்கும் குலதெய்வம் வந்து உக்ரமா இருக்காது தன்மையோட இருக்கும் ஸோ அதனால சேஃப் தான் அந்த மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க ஆனா வீட்டுக்குள்ள வச்சு படைகள் போடும்போது என் குலதெய்வத்துக்கு நான்வெஜ் வைக்கலாம்னு சொல்லிட்டு நான்வெஜ் வைக்கக்கூடாது வீட்டுக்குள்ள வைக்கக்கூடாது வெளியில வைக்கலாம் வீட்டுக்கு வெளியில உங்களுக்கு ஒரு கார்டனோ ஏதோ இருந்ததுன்னா அங்கே ஒரு குலதெய்வத்தை வச்சு நீங்கள் அங்கே நான்வெஜ் வச்சு வழிபாடலாம் வீட்டுக்குள்ளே அது இருக்கக்கூடாது இந்த நேயர்கள் இந்த குலதெய்வ வழிபாடை பார்த்துட்டு எல்லாரும் ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன் இந்த பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன இருக்குதுன்னு சொல்லுங்கள் இன்னொரு டாப்பிக்கோடு உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன்